கண்மணி, விளக்குமாற கையில வச்சிட்டு யாருக்காக காத்திருக்க? எல்லாம் உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். ஆமா, இங்க வா. என்ன தைரியம் இருந்தா, பால் கம்பெனிக்கு வேலைக்கு வந்த ஒரு பொண்ண நீ கட்டி புடிச்சு தூக்கி சுத்தி இருப்ப? ஒரு நாளாவது அப்படி என்ன தூக்கி நீ சுத்தி இருப்பியா? சொல்லியா? இங்கவா சொல்றேன். இப்போ அவளை நான் கட்டி புடிச்சு தூக்குனது உனக்கு பிரச்சனையா, இல்ல உன்னை தூக்காம இருக்கிறது பிரச்சனையா? ஒரு நாளாவது என்ன நீ அப்படி சுத்தி இருப்பியா? அதை முதல்ல சொல்லியா? நீ என்ன நினைச்சதான் கண்மணி அவளை கட்டி புடிச்சிட்டேன்? யாரு? நானும் நினைச்சேன். பால் கம்பெனிக்கு வந்தது பெரிய விஷயம் இல்ல கண்மணி, பால் கம்பெனி முதலாளின்னு சொன்னதுதான் தப்பு. அது உண்மைதான் அண்ணிய. நீ அப்படி சொன்னதா அண்ணி அந்த பொண்ணு வீட்டுல எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க நம்புவாங்கன்னு சொன்னா, சரி பாவம்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன். இங்க பாரியா, உன் அழைப்பாயிர மனச கொஞ்சம் அடக்கிக்கிட்டு கம்முனிரு. என்ன கண்மணி, எதையும் அவகிட்ட கொண்டு போய் காட்டி திறந்து விட்டுறாத, சரியா? எனக்கு துரோகம் பண்ணாம ஒழுங்கா இருக்கணும். என்ன மாமா? என்ன கண்மணி, என்ன பத்தி இப்படி நினைச்சிட்டு? கண்டிப்பா. சரி, அவசரப்படாத. எப்ப முதல்ல கேட்டீங்கல கேள்வி, அது திருப்பி கேளு மறுபடியும். இருபத்தோராசினுக்கு போயிச்சு ஆடுத்து கண்மணி, இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்றேன். நீயும் அழகுதான், அவளும் அழகுதான், ஆனா ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு இல்ல. இதுல எது உண்மை எது பொய்? எனக்கு தெரியலையே கண்மணி. மாமா தெரியல தெரியல, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா உனக்கு நினைப்பா? ஐயோ, அதான் சொல்ற தைரியம் எனக்கு இந்த பாவிக்கு கிடையாது கண்மணி. காலையில எப்படி இருந்தாலும்